டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை செய்திகள். 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்ப முடிவு. பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப முடிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் தொடக்கக் கல்வி இயக்குநரகத்தின் கீழ் 31336 தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 2,50,000 மாணவர்கள் பயில்கின்றனர். இவர்களுக்கு பாடம் நடத்த 1,07,000 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இதற்கிடையே இடைநிலை ஆசிரியர்கள் பதவி உயர்வு வீதங்களில் திருத்தம் செய்து பள்ளிக்கல்வித்துறை கடந்த டிசம்பர் மாதம் அரசாணை வெளியிட்டது. இதன்படி மாநில முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படும். இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் இனி நேரடியாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும். பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற முடியாது என்பன உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. இதற்கு இடைநிலை ஆசிரியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தமிழக அரசு அறிவிப்பை திரும்பப் பெறவில்லை. இந்த நிலையில் அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 3058 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது, தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் 1983 பணியிடங்களும் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் 1075 பணியிடங்களும் காலியாக உள்ளன. இந்த 3058 பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான பதவி உயர்வு கலந்தாய்வு ஒன்றிய அளவில்தான் நடத்தப்படும். மேலும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியான நபர்கள் இல்லாத போது அந்த இடத்துக்கு இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி டெட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.